ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டும். ஜூன் மாதம் நீர் வழங்கும் தவணை காலம் துவங்கி மே மாதம் முடியும். நடப்பாண்டில் இதுவரை 263 டிஎம்சி நீர் கிடைத்துள்ளது. மே மாதம் 2.50 டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்க வேண்டும். ஆனால் 11 தேதி வரை 4.70 டிஎம்சி நீர் கிடைத்துள்ளது. கர்நாடகாவில் மழையும் பெய்யவில்லை. அங்குள்ள அணைகளில் இருந்து குடிநீர் தேவைக்கு மட்டுமே நீர் திறக்கப்பட்டுள்ளது. அப்புறம் எப்படி அதிக டிஎம்சி நீர் கிடைத்தது என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பெங்களூருவில் உள்ள தொழிற்சாலைகள், வர்த்தக நிறுவனங்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் என்பது தெரிந்தது. பிலிகுண்டுல நீரளவை தளத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் விரைவில் காவிரி மாசடையும். ஆனால் இதை கண்டுகொள்ளாமல் தமிழக அரசு மௌனம் காக்கிறது என ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.